अंदश्लोक तो मुटचुट लक्ष्मी ही दुहिता जामाता हरि तथा गृहिणी गंगा अमृत मृगा अहो कुटुंबम महोदधे இந்த மகோததி சமுத்திரத்தினுடைய குடும்பமானது ரொம்ப பெருசா இருக்கு அந்த அஹோங்கிறத வந்து இதுல உங்களுக்கு வாச்சியத்துல இருக்கிறதுனால அந்த அத்தம் ஒரு விஷயமும் விஸ்மய பாவம்ங்கிறதும் உங்களுக்கு வந்து வாச்சியமா போயிடுறது அதனால வியங்கியமா இருக்கக்கூடிய விஷயம் வாட்சியத்துக்கு இதுவா போயிடுறது குணிபூத வியங்கியம் இந்த ஒவ்வொரு விஷயம் லக்ஷ்மி அஹ் எல்லாருக்கும் ஆசைப்படுகின்ற அந்த லக்ஷ்மி ஆனவள் அப்படிங்கிற அந்த சர்வஸ்பிருகணியதாங்கிற ஆஸ்பெக்ட் வந்து வஸ்து துவனி அந்த துவனி வந்து உங்களுக்கு குணிபூதம் ஆயிடுறது விஸ்மயத்துக்கு அந்த விஸ்மயம் வாட்சியமா போயிடுறது உங்களுக்கு அஹோ அப்படின்னு சொல்லி அதனால இது குணிபூத வியங்கியத்தினுடைய எக்ஸாம்பிள் இப்போ அலங்க குணிபூத வியங்கியத்துல அலங்காரங்களினுடைய ஒரு ஒரு பிளே எப்படி இருக்கு அப்படிங்கறது அடுத்தது வந்து ஒரு டிஸ்கஷன் எப்படின்னா இப்ப எல்லா இடத்துலயும் வாட்சிய அலங்காரம் இருக்கும் பொழுது உங்களுக்கு குணிபூத்த வியங்கியம் தானா அப்படின்னு கேக்குறாரு அலங்காரம் வாட்சியமா இருக்கும் பொழுது வியங்கயமா என்ன தெரியறதோ அந்த வியங்கம் வந்து வசதியா இருக்குமா இல்ல அலங்காரம் வசதியா இருக்குமா இப்போ இப்போ எல்லா இடத்துலயுமே அலங்காரம் இருக்கிற இடத்துல எல்லாம் அப்போ வியங்கயார்த்தம் வந்து ரொம்ப அமுங்கி போற மாதிரி இருந்துருமே அப்படி இருந்தா எல்லா அலங்காரங்கள் இருக்கிற இடங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து குணிபூத்த வியங்கியம் தானான்னு ஒரு கேள்வி இருக்கு அதுக்கு இப்ப ஆரம்பிக்கிறார் வாச்சிய அலங்கார அயம் வியங்கிய அம்ச அனுகமே சதி வர்க்கியம் பிப்ரத் லட்சிய நிரீட்சியதே வாச்சிய அலங்கார வர்க்க அயம் அலங்காரம் வாச்சியமாக பல அலங்காரங்கள் அதாவது இப்ப முகம் இவ சந்திர இவ முகம் அப்படின்னுட்டு உங்களுக்கு ஸ்டேட்மெண்டே இருக்கு அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருக்கும் பொழுது அது வாட்சியமா இருக்கு சப்தத்தில இருந்தே தெரியறது அந்த மாதிரி அலங்கார வர்க்கத்தை வந்து நமக்கு வாட்சியமா போடும் அனுகமே சதி வியங்கியமாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் அந்த அம்சத்த வந்து அது அணுகமே சத்தின்னா அதனுடன் ஒரு சம்பர்க்கம் ஏற்படும் பொழுது அதாவது வியங்கயமா வந்து என்ன வேணாலும் அம்சமா இருக்கலாம் வஸ்து இருக்கலாம் அலங்காரம் இருக்கலாம் வியங்கயமா இல்லையா சோ வெங்கியமா உங்களுக்கு ஒரு வஸ்து தெரியலாம் ஒரு ஐடியா தெரியலாம் அல்லது ஒரு அலங்காரமே உங்களுக்கு அந்த மாதிரி தெரியும் பொழுது அதனுடன் ஒரு சம்பர்க்கம் ஏற்படும் பொழுது அனுகமே சதி பிராயணைவ சோ ஒரு வெங்கிய வாட்சிய அலங்காரத்தை வெறும் வாட்சியமா இல்லாமல் அதுல வெங்கயமாக ஒரு வஸ்துவோ அலங்காரத்தையோ சேர்த்து அதோட கொடுத்தோம்னா இன்னும் அழகு கூடும் பராம் சாயாம் பிப்ரது ரொம்ப வசத்தியான ஒரு சாயான அழகு ஒரு பெரிய ஒரு சமத்காரத்தை ஏற்றுக்கொண்டு அதை வைத்து கொண்டு இருக்கும் அப்படிங்கறதுனால அத வந்து லக்ஷியே இப்ப நிரீக்ஷியதே உதாரணத்துல பார்க்கலாம் பல உதாகரணங்கள் அதுக்கு இருக்கு நம்ம அதுல பாக்கலாம் இந்த இந்த காரிக்கையதான் இப்ப இங்க வந்து உங்களுக்கு விவரிக்கிறார் கேழ வாட்சியாலங்கார வர்கோயம் அலங்காரசிய வஸ்து மாத்திரசியவா இருக்கிறது அலங்காரமா இருக்கலாம் இல்லைன்னா வஸ்துவா இருக்கலாம் யதா அயோகம் யோகம் அணுகமே சதி அதனுடைய ஒரு அப்ராப்ரியேட்னஸ் ஒரு ஒரு உச்சி ஔச்சித்யத்துக்கு பொறுத்து அது வந்து அணுகமே சதி அது வந்து தொடர்ச்சி இருக்கும் பொழுது அச்சாயாதிஷயம் பிப்ரது ஒசத்தியான ஒரு சோபையை தரித்து கொண்டு லட்சணக்காரை ஏகதேசேன தரிசித்த பர பல லக்ஷ் லக்ஷணம் எழுதுகிறவர்கள்னால ஆங்காங்கு ஒரு லட்சியம் ஒரு உதாகரணத்தை காண்பித்து அவர்களால் காண்பிக்கப்பட்டிருக்கிறது ஏகதேசேன தரிசித்தானா ஆஹ் கொஞ்சம் காமிச்சிருக்கார் ஏகதேச விவர்த்தி ரூபகம் மாதிரி அவர் வந்து காமிச்சிருக்கார் சது தூபா பிராயண சர்வயவ சோ லட்சிய அதை அனலைஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து லட்சியத்துல நம்ம பாக்கலாம் பார்க்கலாம் திபக சமாசோகியாதிவது அந்நே அப்டி அலங்கார அலங்கார வஸ்தர சம்ஸ்பர்ஷின தீபக அலங்காரம் சமாசோக்தி அலங்காரம் இப்ப அலங்காரம் எதுக்கு எக்ஸாம்பிள் தீபக அலங்காரத்துல வியங்கியமா உபமா தெரியறது சமா சமாசக்தி எடுக்கும் பொழுது வியங்கியமா உங்களுக்கு வந்து நாயக நாயக நாயகா நாயக பாவம் தெரியறது அது வஸ்து இங்க பாத்தீங்கன்னா அவர் போட்டிருக்காரு தீபகே வியங்கிய உபமா அலங்கார சமாசோக்த அப்பிரஸ்து வஸ்துனாச்ச சம்பந்தேன அதோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம்னா வாட்சியாலங்காரத்துக்கு அழகு ஜாஸ்தி ஆகிறது சோ வியங்கிய அலங்கார அல்லது வஸ்துவந்தரேன இன்னொரு ஒரு வஸ்து அதனுடன் சம்ஸ்மர்ஷினா ஒரு தொடர்ச்சிங்கிறது தெரியறது தெரிய பிரதமம் தாவது அதிசயோக்தி கர்ப்பதா சர்வாலங்காரேஷு சக்கிய கிரியா இதுல வந்து ஏன்னா எப்படி இப்படி தெரியறது நமக்கு தெரியறதுனால இப்ப என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டோம்னா இதுல நமக்கு வந்து ஒரு அதிசயோக்தி அதிசயோக்திங்கிறது ஒரு மிகைச்சொல் அந்த மிகைச்சொல்ல வந்து ஒரு பீஜ ரூபமாக எல்லா அலங்காரமும் வச்சுட்டு சாதாரணமா இப்ப வந்து இந்த பெண்ணை போல அந்த பெண்ணு இருக்கான்னு சொல்றதுல ஒரு ஒரு உபமா இல்ல சமத்காரம் இல்ல அந்த இடத்துல அப்படியே சந்திரனை போல இருக்கா இந்திரனை போல இருக்கான்னு சொல்றச்சேதான் உங்களுக்கு வந்து அந்த மிகைச்சொல் இருக்கு அந்த மிகைச்சொல் தான் உங்களுக்கு வந்து ஒரு தட் இஸ் ஃபார் எல்லா அலங்காரம் ஆஹ் தாவது அதிசயோக்தி கர்ப்பதா அதிசயோக்தியை கர்ப்பதா அதை உள்ளுக்குள் வைத்திருக்கும் தன்மையானது சர்வாலங்காரேஷு கிரியா அதுதான் முதலில் வைக்கப்பட வேண்டிய விஷயம் கவனமா வந்து ஒரு கவி அலங்காரத்தை ஒரு அழகு இருக்கு சமத்காரம் மகா கவிபி காமபி காவ்ய சவின் புஷ்யதி அந்த மாதிரி அந்த அதிசயோக்திய உள்ளுக்குள் வைக்கும் பொழுதுதான் பெரிய மகாகவிகளினால் ஏதோ ஒரு காவியத்திற்கு ஒரு அழகானது அஹ் கவிகளால் கொடுக்கப்படுகிறது புஷ்யதி. கதம் ஹி அதிதா சுவய ஐச்சித்ய கிரியமாணா சதி காவ்யே ந உத்ஷமா எப்படி இந்த அதிசயத்தோட கூட கலந்து அந்த விஷயத்துக்கும் ஒரு ஒரு ஔச்சித்யம் இருந்ததுனால் அந்த ஔச்சித்யத்துடன் அந்த அதிசயோக்தியை நம்ம சேர்த்தோமே என்றால் அப்போ காவியத்துக்கு உத்கர்ஷம் கதம் ந ஆவகேத் அது ஏன் காவியத்துக்கு ஒரு வசத்தி தன்மையை கொடுக்காது நிச்சயன உத்கர்ஷம் ஆவகேதேவ அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும் உம் கட்டாயம் கொடுக்கும் இதுல வந்து இப்போ பாமகன்னுட்டு அலங்கார அலங்காரம் எழுதியிருக்கார் பாமஹர் அவரோட ஒரு கொட்டேஷன் எடுத்து இங்க அதிசயோக்தியை பத்தி கொடுத்துருக்கார் பாமகேனி அதிசயோக்தி லட்சணே யதுக்தம் சைஷா சர்வத்திர வக்ரோக்தி அனைய அர்த்த விபாவியத்தை யத்னோ அஸ்யாம் கவினா காரியா க அலங்கார அனைய வினா அதிஷயோக்தியினுடைய லட்சணத்தை சொல்லும் பொழுது அதிசயோக்தி அல்லது வக்ரோக்திங்கிற விஷயம் நேரடியா சொல்றது இல்ல நம்ம வந்து நேரடியா நீ வான்னு வேல்றத விட அந்த உண்டு எங்க இருந்து வர அப்படின்னு எங்க இதுல இருந்து வர அப்படின்னு அந்த ஒரு அதுக்கு ஒரு கான்வர்சேஷன் உண்டு வக்ரோக்திக்கு நம்ம சாஹித்ய தர்ப்பணத்துல படிச்சிருக்கோம்

வக்ோக்திதான் வக்கரோக்தி தான் அது சைஷா சர்வா வக்ரோக்தி இந்த வக்ரோக்தியானது ஆனது எல்லா இடத்திலையும் அனையா இந்த வக்கரோக்தியினால் அர்த்த யா அதிசயோக்தி வர்த்ததே சா அதுதான் வக்ரோக்திகின்னு பேரு இந்த மிகை சொல்லுங்கிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு பங்கியா ஒரு அழகா அதை வந்து ஒரு ட்விஸ்டடா கொண்டு வந்து சொல்றதுங்கிறது இருக்கு பாருங்கோ அதனாலதான் ஒரு அர்த்தமானது போஷிக்கப்படுகிறது அஹ் விபாப்யத்தே விசேஷன பாபியத்தே அதாவது புதுப்பிக்கப்படுகிறது சாதாரண அர்த்தம் அத வந்து இதுல வந்து நீலகண்ட தீட்சிதரா தான் சொல்லுவார் சிவலி லாரணத்துல யானேவ சப்தான் பயம் ஆலப்பாமா நாங்களும் நீங்களும் அதே வார்த்தையதான் கவியும் யூஸ் பண்றான் நமக்கும் தெரியும் இல்லையோ அதே வார்த்தைகள் லக்ஷ்மிஹி துஹிதா இதெல்லாம் நமக்கு தெரியாத அந்த வார்த்தைகள் நந்தா தெரியும் ஆனா அந்த கவிகள் அதே வார்த்தைய விசேஷ விநியாச பக்தியி அப்படின்பாரு அத வந்து எங்க எல்லா சின்ன சின்ன வேர்டு தான் தெரிஞ்ச வார்த்தைகள் தான் ஆனா அதை என்னமோ அதை வந்து ஒரு அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுத்து அதை என்னமோ இங்க வச்சு அங்க வச்சு அவர் வந்து ஒரு பெரிய ஜெகத்தையே மோகிக்க வைக்கிறார் அப்படின்னு சொல்லலையா அதுதான் இங்க சோ அஸ்யாம் அஸ்யாம் கவினா 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 ஒரு கவியினால் கவியினால் அப்படின்னா அல்லது அந்த செய்யப்பட வேண்டும் செய்ய அலங்கார அனையாவினா இந்த அதிசயோக்தி இல்லைன்னா என்ன அலங்காரம் அதுல சமத்காரமே இல்லையே அழகே இல்லையே அப்படிங்கிற அதிசயோக்தி எம் அலங்காரம் அதிதிஷ்டதி எந்த ஒரு அலங்காரத்தை ஆசிரித்து இருக்கோ அதாவது போஷகத்வேன ஆசிரயத்திங்கிற வந்து போஷகத்வேன ஆசிரயதி ஒரு எங்கு அதிசயோக்தியானது இன்னொரு அலங்காரத்தை போஷிக்கும்படியாக அது இருக்கிறதோ அதிதிஷ்டதி கவி பிரதிபாவசாத்து கவியனுடைய ஒரு பிரதிபா காரணமாக அவருடைய இன்டெலிஜென்ஸ் ஒரு கிரியேட்டிவிட்டி அது காரணமாக தசிய சாருத்வ அதிசய யோகா அதுக்கு வந்து இந்த இடத்துல இந்த அதிசயங்கிறது அந்த அதிசயோக்தி இல்ல சாருத்வ அதிசயம் அதாவது அழகின் மிகையானது கூடுகிறது அதாவது அழகு கூடுகிறது அந்த காவியத்திற்கு அந்நசிய தூ மாத்திரதா ஏவ இது அந்த இந்த அதிசயோக்தி அங்க உங்களுக்கு இல்லைன்னா அது வெறும் அலங்காரமாதான் சரியா சர்வ அலங்கார சரீரஸ்வீகரணயோகியத்துவன அபேத உபச்சாராது சேவ சர்வாலங்காரூபா இயமேவ அர்த்த அவகந்தவியா இது வந்து எல்லா அலங்காரத்தினுடைய சரீரமும் ஏத்துக்க முடியும் எந்த அலங்காரம் நம்ம சொன்னா கூட அந்த இடத்துல வந்து அதிசயோக்தி இஸ் பாசிபிள் எல்லா அலங்காரத்துக்கும் காமனா வருது இப்ப ஆஹ் ஜென்ரலி சொல்றச்சே வந்து இப்ப இதுல மாம்சால சொல்லுவார் அபயதீக்ஷித்தர் சொல்லும்பொழுது உபமா ஏஷா சைலூஷி இவ அப்படின்பர் அது ஒரு நாட்டகி மாதிரி அதாவது ஒரு நர்த்தனம் ஆடுற பெண்ணு மாதிரி அப்பப்ப வேஷத்தை போட்டு ஆக்ட்ரஸ் மாதிரி அது வந்து வருது அந்த உபமாவேதான் உங்களுக்கு ரூபகம் உபமாவேதான் உங்களுக்கு தீபகம் இதா பிரதிவஸ்தூபமா எல்லாமே அதுதான் ஆனா அது ஒரு போர்வையை போத்திண்டு வருது வேற வேஷம் டிஸ்கைஸ்ல வருது அப்படின்னு இருக்கு அது வந்து ஒரு ஸ்பெசிபிக் செட் ஆஃப் அலங்காரங்களுக்கு மாத்திரம்தான் ஆனா அதிசயோக்திங்கிறது சர்வ அலங்கார ஸ்வீகரண யோகியத்துவேன எல்லா அலங்காரங்களினுடைய ஒரு இந்த அதிசயோக்தியை எடுத்துக்க முடியும் அபேத உபச்சாராது அதனால ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டிஃபரன்ஸ் இல்லாத காரணத்தினால ஆஹ் சாயேவ அந்த அதிசயோக்தி தான் ரூபா இத்தியேவம் அர்த்த அவகந்தவிய அபேத உபசாராதுங்க அதாவது எந்த ஒரு அலங்காரம்த நம்ம வந்து தெரிவிக்கணும்னு பாக்குறோமோ அந்த வேர்டுக்கும் அந்த அர்த்தத்துக்கும் உங்களுக்கு வந்து ஒரு அஹ் அதாவது அதிசயோக்திக்கும் எந்த வாட்சியாலங்காரம் இருக்கோ இப்போ சே பண்றோம் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அதிசயோக்தியும் இருந்ததே எனில் அந்த இடத்துல துல்லிய அதிசயோக்தியையும் உங்களால பிரிச்சு சொல்ல முடியாது அந்த மாதிரி புகுத்திருப்பர் அது ரெண்டுத்தையும் அதுதான் அபி அபேத உபசாராதுங்கற உம் பிகாஸ் அதிசயோக்தியும் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் பேஸா போயிடுது அதனால அலங்காராந்தர சங்கீர்ணாத்ச்சிய கதித் வங்கியத்தேன வங்கியம் अपि கதித் प्राधान्येन கதாச்சி குணபாவேன இந்த அதிசயோக்தியோட சேர்ந்து வரும்பொழுது இன்னொரு ஒரு அலங்காரம் அப்போ சங்கீர்ணம் அதாவது இன்னொரு ஒரு அலங்காரத்தோட சங்கீர்ணத்துவம் சங்கீர்ணத்துவம் பிரிச்சு சொல்ல முடியாது சம் வந்து பின்னி இருந்ததுன்னா அந்த இடத்துல சங்கீர்ணம்னு சொல்றோம் இது வந்து சங்கீர்ணமாக இருக்கும் பொழுது மூன்று பிரகாரங்கள் இருக்கு அது என்ன கதாச்சித் வாட்சியத்வேன ரெண்டு அதிசயோக்தியும் சரி அந்த இன்னொரு அலங்காரமும் உங்களுக்கு வாட்சியமா போயிடும் அது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் லெவல் அடுத்தது வந்து வந்துய பிரதானமா இருக்கும் கதாச்சித் கதாச்சி இருக்கு கதாச்சித் தெரியும் உங்களுக்கு அலங்காரம் ஆனா அப்படி அந்த தெரியற இடத்துல கூட கதாச்சித் கதாச்சித்ய பிராத அப்போ அது துவனி விவகாரம் கதாச்சித்து குணபாவேன அந்த வெங்கயமா தெரியறது உங்களுக்கு அப்பிரதானமா இருந்தது அது குணபூதம் சோ இந்த மூணுத்தையும் இப்ப எப்படி சொல்றார் தத்திர ஆத்தியே பிரகாரே அப்படின்னா எங்க வாச்சியமாக இருக்கும் பொழுது அது மார்க்கா அதுல ஒண்ணும் இல்ல இது வெறும் வந்து அலங்காரம் அவ்வளவுதான் சொல்லுவார் இல்லன்னா சில பேர் அதம சொல்லுவா எங்க வெறும் அலங்காரம் இருக்கோ அதுல எங்க அழகே இல்லை தித்தியே ரெண்டாவது பிரகாரத்துல துவனவு அந்தர்பாவகா அது ஒரு துவனி வெரைட்டி அலங்கார அலங்கார்கிற வெரைட்டிக்கு போயிடுறது திருதி குணிபூதம் ரூபத்தா அலங்காரத்தினால ஒரு அலங்காரம் தெரியறது ஆனா அந்த தெரியக்கூடிய அலங்காரம் உங்களுக்கு வந்து அப்ரதானமா இருக்கு இப்படி மூணு பேரை ஆமா சோ இல்ல வந்து எக்ஸாம்பிள் குடுக்கறார் அந்த எக்ஸாம்பிள்லயும் ஒண்ணா படிச்சுட்டு போயிடலாம் சோ தட் உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும் சோ கேயம் அலங்காரி இத்தியாதோ இத்ததை ஊக்கேண வாச்சிய அதாவது இது வந்து அலங்காரத்துக்கு ஒரு எக்ஸாம்பல் லாவணியு அபராஹி காயம் அது இயம் அத்த இந்த பெண் இருக்காளே இவள் லாவண்ய சிந்து அழகினுடைய ஒரு சிந்து ஒரு கடல் அழகு கடல் இன்னொரு ஒரு அழகு கடல் யார் இவள் அப்படின்னு கேக்கிறோம் முன்னாடி பார்த்தோம் இந்த வேர்டை இந்த சொல்லி லாவண்யும் சாதாரண கடலுக்கும் நம்ம லாவண்ய சொல்லலாம் இவ அழகு கடல்ன்னு சொல்லலாம் அதனால இது இன்னொரு ஒரு கடல் எங்க இருந்து இங்க நிக்கிறது அப்படிங்கறதுல உங்களுக்கு ரூபகம் அதிசயோக்தி ரெண்டுமே வாட்சியமா ஆயிடுறது புரியுறதா அபரா அப்படிங்கறைச்சேயே உங்களுக்கு இது இன்னொரு கடல் இன்னொரு அழகு கடல் அங்க அந்த இடத்துல ரூபகம் அப்ப லாவண்ய சிந்து அபராங்கிற இடத்துல அதிசயோக்தியும் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு ரெண்டுமே வாட்சியமா போயிடுறது அடுத்தது வியங்கியத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்க கொடுக்கிறார் ஆச்சாரிய பிரணீத பத்யே விப்ரம மதோஹோ இது ரூபக அனுப்பிராணித்த வசந்த காம அந்த ஸ்லோகத்தை படிச்சுன்னு வந்துடுறேன் கேலி कंदलितस्य विभ्रम मदोहो धुर्यं वपुहु ते दृषौ भंगी भंगुर कामकारमुकं इदं भ्रू नर्म कर्मक्रमह आपादेपि विकार कारणमहो वक्र वक्त्र अंबुज अंबु जन्म आसवः सत्यं सुन्दरी वेदसः त्रिजगती सारस्वतम एकाकृतिः सवेद वेदसः सारस

தே உன்னுடைய து அல்லது வபு துரியம் வபு உன்னுடைய வபு ஷரீரமானது கேலி கந்தளித்த விளையாட்டு விளையாட்டினுடைய ஒரு கந்தளித்தம்னு ஒரு அஹ் அதுக்கு மூலம் மூல காரணமாக இருக்கு உன்னுடைய வப்பு நீ அந்த பெண்ண பார்த்து வர்ணிக்கிறச்சே ஹே சுந்தரி சுந்தரிக்கு ஆரம்பிக்கிறது நீ எப்படி இருக்க உன்னுடைய இந்த வப்பு இருக்கே அது ஒரு ஒரு நிமிஷம் ஓகே சோ இது வந்து லோச்சனக்காரர் இந்த ஸ்லோகத்தை வந்து இதுல கொடுத்துருக்கார் திவித்தீய உத்தியோகத்துல அதிசயோக்தி துவனிக்கு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கார் யதா மமைவன்னு சொல்லி அபினவகுப்தரோட ஸ்லோகம் இது ஆனந்தவர்தனோட ஸ்லோகம் இல்லை சோ இது வந்து வந்துளித்த விளையாட்டினுடைய மூல காரணமா இருக்கும் ஒரு மது வசந்த ரிது அந்த பெண்ணின் இடத்துல இருக்கக்கூடிய விப்ரமம் அந்த அவளுடைய ஒரு விளையாட்டு விளையாட்டுக்கள்ங்கிறது இருக்கே கேலி கேலிங்கிறது விளையாட்டு அதுக்கப்புறம் பிப்ரமங்கிறது வந்து அந்த ஸ்ருங்கார ரசத்தினுடைய ஒரு பலவிதமான சேஷ்டைகள் அந்த சேஷ்டைங்கிறது தான் வசந்த ரிது அந்த வசந்த ருத்துவுக்கு ஒரு ஒரு சரீரம்னு இருக்கணுமே அது என்ன சரீரம்னா இவளுடைய கண்ணுங்கிறது தான் சரீரம் ஏன்னா அந்த கண்ணுலதான் அவ பலவிதமான விப்ரமங்களை காமிக்கிறான் அப்போ கண்ணுங்கிறது அந்த வசந்த ரித்துவனுடைய சரீரம் வசந்த ரித்துங்கிறது என்னதுன்னா அவளுடைய கண்ணு வந்து பண்ணக்கூடிய அசைவுகள் அதுதான் சோ கேலி தசிய விளையாட்டுக்கு மூல காரணமாக இருக்கும் விப்ரமம் எனும் ஒரு வசந்த ரித்து அந்த வசந்த ருத்துவனுடைய துரியம் வபு முதன்மையான ஒரு சரீரம் எதுன்னா தே உன்னுடைய இரு கண்கள் துரியம் பபுஹு தே அப்படி அண்மயம் பண்ணும் அந்த ஃபர்ஸ்ட் லைன் இதுல வந்து இதுலயே நான் சொல்லிடுறேன் முழுக்க ஸ்லோகம் படிக்கணுங்கிற அவசியம் கூட இல்ல இதுல வந்து எப்படி இருக்குன்னா கேலி கந்தளித்த அப்படின்னு கேலி ரூபக கந்தளம் கேலி விளையாட்டுங்கிறது தான் கந்தம் மூலம் அதுவே ரூபகம் உங்களுக்கு விப்ரமம் எனும் மது வசந்தம் இதுவும் உங்களுக்கு வந்து ரூபகம் அந்த வசந்த ருத்துவனுடைய ஒரு சரீரம் கண்கள் ரூபகம் சோ ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுக்கு ரூபகம் வரப்போறது இந்த ரூபகத்திலே இருந்து உங்களுக்கு வந்து ஆஹ் அதிசயோக்தியினுடைய துவனி வரப்போறது அதிசயோக்தி அலங்காரத்தினுடைய ஒரு துவனி மேல அங்கி பங்குர காம கார்முகம் இதம் ப்ரூ நர்ம கர்ம கிரமக இந்த ப்ரூ புருவத்தினுடைய நர்ம கர்ம ரொம்ப விளையாட்டான ஒரு வேலைகள் அந்த புருவத்தினுடைய நெரித்தல்கள் அதனுடைய கிரமஹ வரிசை இருக்கே அதுதான் அங்கீபங்குர காம கார்முகம் அந்த அங்கீபங்கம் அ அங்கத்தை வந்து வளைக்கிறதுங்கிற ஒரு காமதேவன் இருக்கானே அவனுடைய வில்லாக அமைகிறது சோ இவளுடைய அங்கமே உங்களுக்கு வந்து மன்மதன் போல இருக்கு அந்த மன்மதன் கையில் வைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒரு வில்ல எடுத்துட்டோம்னா இவளுடைய பூர்வம் அந்த வில் லைக் திஸ் லைக் திஸ் அண்ட் இதுவும் உங்களுக்கு வந்து ரூபகம் அந்த இடத்துல ஆபாதே அபி விகார காரணம் அஹோ வக்த்ராம்புஜ வக்த்ராம்புஜம் ஆசவஹ விகார காரணம் எது ஆபாதே விகார காரணம் இந்த பாத்த மாத்திரத்துல நமக்கு மனசுல ஒரு விகாரத்துக்கு காரணமாக ஆயிடுறது எது அப்படின்னா முக வக்ர முகம் எனும் அம்புஜன்மா தாமரை அந்த தாமரையினுடைய மதிரா ஆசபம் அதுதான் வந்து மதிரா ஒரு இது மது இன்டாக்சிகேட் உங்களுக்கு ஆல்கஹால் மாதிரி இருக்கு முகம் எனும் தாமரைங்கு தாமரையினுடைய ஒரு மது இருக்கு மேலோட்டமாக மேலோட்டமாகவே உங்களுக்கு வந்து ஒரு இதுவா இருக்கு ஆஹ் அது இல்ல இல்ல விகார காரணம் விகார மனசுல ஒரு விகாரத்தை ஏற்படுத்துகிறது ஹே சுந்தரி சத்தியம் இது உண்மைதான் என்ன வேதசகா பிரம்மாவினுடைய திரிஜகதி சாரா முவ்வுலகத்தினுடைய சாரரூபமாக துவம் ஏகா கிருதி ஆ எடுத்துக்கலாம் இல்ல துவம் ஏகா கிருத்திகின்னு எடுத்துக்கணும் பிரிச்சுக்கணும் நீ உன்னுடைய ஒரு கிருதி அதாவது உன்னுடைய அந்த ஃபார்ம் இருக்கே கிரியேஷன்ங்கிறது இருக்கு அது வந்து முவ்வுலகத்தினுடைய ஒரு சாரமா வே பிரம்மா பண்ணிருக்கார் இது சத்தியந்தான் அப்படிங்கிற அது மிகைச்சொல் தானே ஒரு சாதாரண பெண்ண பார்த்து முவ்வுலகத்தினுடைய ஒரு சாரத்தை ஒன்னிடத்துல புழிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டா அந்த அந்த அதிசயோக்தி உங்களுக்கு வந்து வியங்கமா தெரியுது இது சத்தியம்னு சொல்லி வாட்சியார்த்தத்துல சொல்லும் அது அதிசயோக்தி இல்ல புரியுறதா உங்களுக்கு அந்த அதிசயோக்தி வந்து வெங்கியார்த்தமா போயிடுறது இந்த பத்தியத்துல விப்ரம மதோஹோ இதி ரூபக அனுப்பிராணிதா ரூபகம் கலந்திருக்கு வசந்த காம ஆசவானாம் அவளோட இதெல்லாம் வந்து அவளிடத்திலேயே இருக்கிறதுனால அப்படி வர்ணிச்சிருக்கு அதனால இங்க வந்து உங்களுக்கு துவனி ரூபமாக இது தெரியறது ஆஹ் அதிசயோக்தி அலங்காரம் தெரியறது அதுக்கப்புறம் மூணாவது வெரைட்டி குணிபூதங்கியம் பார்த்தோம்னா உபோடராகேண விலோல தாரகம்

சோ இப்படி மூன்று பிரகாரங்கள் இந்த அதிசயோக்திக்கு சொன்னார் அயஞ்ச பிரகாரா அந்நேஷம் அலங்காராம் அஸ்தி மற்ற அலங்காரங்களுக்கும் இருக்கு தேசாந்தூ ந விஷய சர்வ அது சொன்னேன் இல்லையா உபமா வந்து ஒரு செட் ஆஃப் அலங்காரங்களுக்கு மாத்திரம்தான் இருக்கும் எல்லா அலங்காரங்களுக்கும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை கேது அலங்காரத்துல எல்லாம் இருக்குங்கிறது சொல்ல முடியாது ஆனா அதிசயோக்தி சர்வாலங்கார பிரகாரா மத்த அலங்காரங்களுக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வாட்சியமா இருக்கலாம் இல்ல துவனிப்பா இருக்கலாம் இல்ல குனிபூதமா இருக்கலாம் மூணு வெரைட்டிஸ் வரலாம் மத்த அலங்காரங்களுக்கும் ஆனால் அது வந்து எல்லா அலங்காரங்களோட பின்னி பின்னி வராது ஹேது சர்வாலங்கார விஷயா அபி சம்பவதி இது அயம் விஷயா அதனால இந்த மிகச்சொல் இந்த அதிசயோக்திங்கிற அலங்காரத்தை மாத்திரம் தனித்து சொல்றார் ஏன்னா திஸ் கேன் அக்கர் இன் எவ்ரி அலங்கார

ால நமக்கு டவுட் ஒரு மூலயம் எந்தெந்த அலங்காரத்துல எல்லா இடத்துலயும் இருக்காது அப்படின்னு கேக்கும்போது ஏஷு சாதிருஷ்ய முகேன திரம்ப துல்லியோகிதா நிதர்சனாதிஷு திருமானவ் ததேவ சோபா அதிசயசாலி பவதி சார் இந்த மத்த அலங்காரங்கள் எல்லாம் சாதியத்தை பேஸ் பண்ணி வரக்கூடிய அலங்காரங்கள்ல எல்லாத்துலையுமே அதாவது ரூபகம் உபமா துல்லிய யோகிதா நிதர்சன இந்த மாதிரி அலங்காரங்கள்ல கம்யமான தர்ம முகேன வெங்கியமாக தெரியும் எது சாத்ரிஷ்யம் அந்த உபமைங்கிற ஒரு ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கம்யமா இருக்கு இந்த இடத்துல ஆக்சுவலி உபமாங்கிறத சொல்லணுங்கிறதுல ரூபக உபமா துல்லிய யோகிதா இந்த அலங்காரங்கள்ல எல்லாமே உபமாவில இருக்கிற மாதிரி ஒரு சாத்ரிசியமானது உங்களுக்கு வெங்கியமா தெரியதான் தெரியுது ரூபகத்துல சந்திரயேவ முகம்னு சொன்னா கூட முகத்த சந்திரத்தோட கம்பேர் பண்றதுனாலதான் உங்களுக்கு வந்து இந்த மு முகமேவ சந்திரேவ முகம்னு சொல்றோம் சாத்ருஷ்யம் பிரயோஜகமா போயிடுறது அந்த இஸ் இன் எக்ஸ்பிளைனிங் த அந்த வாட்சியால தெரியறது தெரிஞ்சா கூட ததேவ சோபா அதிஷ அதிசயசாலி பவதி அதாவது அந்த கம்யமான தர்ம முகேனைவ சாத்ருஷ்யம் அந்த வெங்கியத்தை பிடிச்சுண்டுதான் இது வருது

கிழக்கு முகத்தை முத்தமிடுறதுன்னு இருக்கு அந்த வியங்கியார்த்தமா இருக்கக்கூடிய நாயகன் நாயிகா பாவம் இல்லையே எனில் இந்த ரத்த ஸ்டும்பத்தி சந்திரமாக உங்களுக்கு வந்து ஒரு சமத்காரம் இல்ல அழகில் அதனால அது வந்து சமாசோக்தி அதை பிடிச்சுட்டே தான் வருது அந்த நாயகா நாயகா பாவத்தை பிடிச்சுட்டுதான் அது வருது பெற இந்த சாதிருஷ்யம் இதெல்லாம் தெரிஞ்சா கூட அதை விட இந்த பாட்சியார்த்தம் சோபாதிஷாயசாலி அதிசய வெறும் சாதிருஷ்யத்தை சொல்றத விட துல்லிய யோகிதா மாதிரி ஒரு இத சொல்லும் பொழுது இன்னும் அழகு ஜாஸ்தியா இருக்கு அதுல இல்லாமோ மத்த அலங்காரங்கள்லயும் உங்களுக்கு குணிபூத வியங்கியமா தான் இருந்துட்டு இருக்கு சரியா ஓ சரி நான் இதோட நிறுத்திக்கிறேன்